நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முட்டையில் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை மஞ்சூரியன் ரொம்பவும் சிம்பிளாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை எப்படி செஞ்சலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நாலு முட்டை, இன்றைக்கி நான் நாலு முட்டையை நான் வந்து சேர்க்குறேன். அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு முட்டைன்னு கணக்கில் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ செய்கிறது வந்து நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நாலு முட்டையும் நம்ம இந்த பாத்திரத்தில் உடச்சிக்கலாம், உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு, இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு விஸ்க் வச்சோ இல்லை கரண்டியை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கேக் பண்ணுவோம்ல, பேக் பண்ணுவோம்ல, அந்த டின்னு தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டிஃபன் பாக்ஸில் சுற்றி நான் எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து கலந்து வச்சுருக்க முட்டையை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றி மூடி போட்டுட்டு நான் அடுப்பில் வந்து கடாயில் தான் நான் இதை வைக்க போகிறேன். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறோம்னாலும் வச்சுக்கலாம், இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தை வச்சிங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வச்சு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஸ்டாண்டு இல்லை, அதனால் இந்த மாதிரி வடித்தட்டு வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக வந்து 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி வெந்துருச்சா என்னென்னு நீங்கள் இது மாதிரி கத்தியை வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. எனக்கு 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள் கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஆறின உடனே நம்ம சுற்றி வந்து எடுத்து விட்டுட்டு இது மாதிரி தட்டில் நீங்கள் கவுத்துனீங்கன்னா சூப்பராக வந்துடும் ஒட்டாமல். இப்போ நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு, அதாவது உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக பீஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மஞ்சூரியன் முட்டைக்கு மஞ்சூரியன் தான் சேர்ப்போம். ஸோ ரொம்ப பெருசாக நம்ம போட வேணாம். இந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியாது. நடுவில் வந்து சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லுவேன். நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் நல்லா வராது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதே பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். கலருக்கு வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அப்படி தயிர் இல்லைன்னா நீங்கள் 1/2 லெமனை கூட புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம வந்து பஜ்ஜி பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். பஜ்ஜிக்கு நம்ம எப்படி எழுது பண்ணுவோம், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த முட்டையில் வந்து மாவெல்லாம் நல்லா வந்து ஒட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை பீஸை வந்து நம்ம இது கூட போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம வந்து இந்த ஊற வச்ச முட்டை பீஸெல்லாம் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி சண்டே, நான் காலையில் வந்து பூரி சுட்டேன். ஸோ அதே எண்ணெயிலே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலான்னு அதே எண்ணெயை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே மிதந்து வந்துடும். அதுவே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆறினவுடனே லைட்டாக நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதை மறுபடியும் வந்து ஒரு செமி கிரேவியாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம பிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ மஞ்சூரியனுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 5-6 பூண்டை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு துண்ட அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இஞ்சி பூண்டோட வாசனை வரட்டும். இப்போ நல்லா பாருங்கள் வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதாவது நம்ம கட்ட கட்டமாக கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். மஞ்சூரியன் நம்ம வந்து கோபி மஞ்சூரியன் அதெல்லாம் சாப்பிடும்ல, ஸோ அந்த டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். வெங்காயம் வந்து போடும்போது ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் வெந்துடக்கூடாது. நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வரணும். அதே அளவுக்கு நான் வந்து 1 குடமிளகாவை அதேமாதிரி கியூப்ஸ் டைப்பில் நம்ம கட் பண்ணி வதக்கிக்கலாம். ரெண்டுமே வெந்துடக்கூடாது. கொஞ்சம் வதங்க மட்டும்தான் செய்யணும். ஸோ ஐ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும்.
இப்போ வந்து இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுட் வினிகர் சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம முட்டையில் எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு முட்டை மஞ்சூரியன் வந்து ட்ரையாக தான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. உங்களுக்கு கிரேவி டைப்பில் வேணும்னா இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்மளுக்கு இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை நீங்கள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிரேவியாக உங்களுக்கு மஞ்சூரியன் கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து ட்ரையாக தான் செய்ய போகிறேன், ஏன்னா வந்து இது ஷைடிஷாக தான் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டுக்கோங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை நான் தூவி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாதனால நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து இறக்குனிங்கன்னா சுவையான முட்டை மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே அப்படியே வாய் ஊறுதும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலை. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.